வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போது இது காலையிலே நான் எடுக்கணும்னு பார்த்தேன், நான் வந்து எடுக்க முடியல. இது ஒரே ஒரு பூவுக்காக என்னடான்ட்டு சரி வேறு ஒரு இது எடுக்க போகிறேன். ஸோ இதை பார்த்துக்கலாம். இப்போது இது வந்து மத்தியானம் ஒரு 3 மணி, வெயில் சாயந்தரம் அந்த நேரில் இருக்கிற நேரத்துக்கு எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி துவண்டு போயிருக்கு. இது ஒரு எல்லோ ஷேடுங்க. இது அதுக்கு எட்ஜில் வந்து நல்ல டார்க் மெருன் குங்கும கலர் ரெட்டுங்க. இது பாருங்கள் எல்லோ கலர் இந்த கலரில் இருக்குது. இது சுற்றி இப்போ வண்டு வந்துட்டுருக்கு. அநேகமாக இது என்ன சீடு தான் ரெடி ஆகுமானான்னு தெரியல. பார்த்தா தெரியல வண்டுகள் நல்ல பாருங்க போயிட்டு போயிட்டு வருதா தெரியுதுங்களா? நடுவில் ஒரு பிளாக் கலரில் போயிட்டு போயிட்டு வருது பாருங்கள். தெரியல பாருங்கள். இப்போ கொஞ்சம் இதாகுது இல்லையா, வண்டு வந்து சுற்றிட்டே இருக்குதுங்க. ஸோ ஒரு வேளை இந்த எல்லோ ஷேடாக இருக்கிறனால நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், எல்லோவுக்கு வந்து இதெல்லாம் வந்து அது என்னது நம்ம டேபிள் ரோஸ் மோஸ் ரோஸ்க்கெலாம் நான் சொல்லியிருப்பேன். எல்லோ கலர்னாவே ஒரு வைப்ரேட் கலர் தான் அந்த தேனீக்களுக்கெல்லாம், அது வந்து பாலினேஷன் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது காலையில் அந்த எல்லோ ஷேடில் இருந்ததுனால ஒரு வேளை அதுக்காக இருக்கலாம். சரி வருதா இல்லையான்றது நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப தோண்டு போயிருக்காங்க. சரி வாங்க அடுத்த நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கணுன்ட்டு வந்தோம்னா அதை பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்த்துடலாம். இவங்க வந்து இந்த கலர் ஏற்கனவே காமிச்சிருப்பேன், ஒரு சூப்பரான சிங்கிள் பெட்டல் இதுதான். இது நல்ல ஒரு பாருங்கள், இது வந்து 2 நாள் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் இந்த பூவை காமிச்சிருப்பேன், கொத்து கொத்தாக பூத்துட்டு இருந்தது எல்லாம் காஞ்சி போயிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி சீடும் இருக்குதுன்ட்டு காமிச்சிருப்பேன், சீடு உள்ள பிளான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, மல்டி பெட்டல் சிங்கிள் பெட்டலுக்கு அப்படின்ட்டு இது எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு காமிச்சிருப்பேன். இதை விடவே இன்னொரு ஒரு பிளான்ட்டில் இந்த சீடு இப்போ இது வந்திருக்கு பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. இதனுடைய பூக்களும் காமிச்சிருப்பேன். இது சீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு நல்ல நீளமாக இருக்குது. இது வந்து 1.25 அடி பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ வாங்க இப்போது இந்த இது மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து இந்த பூக்கள்லாம் பூத்துட்டு இருந்தது இல்லைங்களா, கொத்து கொத்தாக இருந்தது. இப்போ இதில் பாருங்கள் ஒத்த கண்ணாக வந்திருக்குது. இது மொட்டும் நினச்சிருப்பீங்க சீடு, இங்கே பாருங்கள் தெரிதுங்களா, இது ஒரு சார் அது வந்திருக்குது. இப்போ புதுசாக இந்த இதில் வந்திருக்கு. இப்போ இந்த இன்னொரு ஒரு பிளான்ட்டில் இங்கே பூ பூத்துருந்தது. இப்போ இது சீடு வருமா என்னென்னு தெரியல. சரி வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான், அடுத்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாட் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ரொம்ப சின்ன பாட்டு தாங்க. இப்போ இந்த பாட்டில் இப்போ நீங்கள் இந்த லீஃபை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அமர்லில்லிஸ் என்ன கலருன்றது நினைப்பீங்க. சொல்கிறேன் இதுக்கு ஒரு கதையே இருக்குது. காலையில் ஒரு வீடியோ எடுக்கும்போது கூட நான் அந்த சும்மா இதை காமிச்சிட்டு போயிருந்துருக்கோம் காமிச்சிருப்பேன். ஆனால் இதுதான் இந்த செடின்னு இதை பற்றி சொல்ல மாட்டேன். ஓவரால் சும்மா நினச்சி அப்படியே காமிச்சிட்டு போயிருந்திருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து 2 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சுங்க. இந்த பிளான்ட்டில் நான் பூ பார்க்குறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது நான் இந்த பாட்டில் இது வந்து 1/6 இன்ச் பாட்டு தான், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து நான் வைக்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ சின்ன பல்பாக இருந்திருக்கும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இது என்ன கலர், இது வந்து நான் ஒரு ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி சில இதில் நான் அடிபடுறதுனால தான் இப்போ என்கிட்ட வாங்குறவங்கக்கிட்ட நான் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வெக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது ஆன்லைனில் நான் வாங்கினதில் பல்ப் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே அடினியம்ஸ், அது ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இதுலேயும் அதே போல் தான். அப்போ இந்த அமர் லில்லிஸ் வந்து ஃபயர் லில்லின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. என்னது ஃபயர் லில்லி ரெட் கலரில், நான் அந்த பிக்சரும் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த கலர் நினச்சிட்டு சரி நான் வாங்கிட்டேன். இதுக்குன்னு பே வந்து என்ன பண்ணாங்க 250 சொன்னாங்க, வித்தவுட் ஷிப்பிங். வெறும் பல்புக்கு மட்டும் 250 சொல்லி கொடுத்தாங்க. பல்பு வந்து பார்த்தா ரொம்ப நம்ம வெங்காயம் இருக்கும்போது வச்சுருப்போம் இல்லையா பல்லாரி, அது வந்து அந்த பெரிய வெங்காயத்துலேயே நமக்கு ஒரு சின்ன சைஸாக இருந்தால் எப்படி இருக்கும், அது போல தான் வந்தது. சரி இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உள்ள வெரைட்டிஸ் இப்படி தான் இருக்குமோன்ட்டு சரின்ட்டு வச்சுட்டேன். வச்சு 2 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பூ வந்திருக்குது. இதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த சைடில் இப்போது இது வந்திருக்குது, இது குட்டியே இருக்குது. இதில் இப்போ வந்திருக்குது. இது என்ன கலர்னா இங்கே பாருங்கள் நார்மல் நம்மக்கிட்ட இருக்கிற பீச் பிங்க். இது இந்த பூ வந்து நேற்று பூத்தது, இது இன்றைக்கி பூத்துருக்கு. இங்கே பாருங்கள் 2 தான் நம்மளோட இதில். அது நார்மலாக வந்து 4 வரும் இல்லைங்களா, இப்போ நல்ல பல்ஸ் மெச்சூர்டுனா நமக்கு வந்து 6 வரும், 8 நல்லாவே வரும். இப்போ இது வந்து பாருங்கள் இது குட்டி பேபி. இது எப்போ வரும் இது என்ன கலர், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் இருந்தேன். கடைசியில் என்கிட்ட இருக்கிற பீச் கலரே தான் மேலே வச்சு காட்டுறேன்.
வெயில் ஷேடாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நிழலில் பார்க்கலாம். இதே இது தான். இப்போ இதை நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். கையோடவே எடுத்துடலாம், நிழலில் வச்சு பார்த்துக்கலாம். இதை வந்து உங்களுக்கு காட்டணுன்ட்டே இருந்தேங்க. நான் ஒரு கலர் ஒரு கையிலேயே கேமரா பிடிச்சிட்டு எடுக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப இதை எடுத்துகிட்டு பார்க்கலாமா? இல்லாட்டி பூ ரெண்டே ரெண்டு தான் இருக்குது வேறு. இப்போ இதனுடைய இது எடுக்கிறோம் நம்ம. எனக்கு பூவும் வரல, ஒன்றும் இது இல்லை. அதனால் சரின்ட்டு நான் இதே இதுலேயே வச்சுட்டேன். நான் இப்போ ஒரு நாள் தொட்டியில் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து பெரிய தொட்டியில் வச்சுருந்தா பெருசாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், இது மட்டும் தனியாச்சுங்களா? ஆனால் கலர் வந்து சரி. இப்போது நமக்கு 2 வருஷம் ஆனதுக்கு இது வந்து இந்த இதில் பாட்லேயே நமக்கு இருந்ததுனால சரி சின்னதாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, இப்போ நமக்கு மல்டிப்ளை ஆகிருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸிட்டிவ் வெரைட்டின்னு சொல்லிவிட்டு நம்ம கலர் இந்த கலர்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி கொடுத்தா இது எப்படிங்க? நம்ம இது போல் நம்ம எப்பவுமே செய்ய மாட்டோம். இனி நம்ம வந்து அவங்ககிட்ட வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். இது எதுக்காகனா இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து நான் யாரையுமே வந்து நான் வாங்கின இடத்துல நான் இது போல் வாங்கி பல்பு வாங்கியிருக்கேன்றதை காட்டுறதுக்கு தான் சொல்கிறேன்னு தவிர மற்றபடி மற்ற யாரையுமே நான் வந்து இதில் குறை சொல்லலை. இந்த போல் ஆகிடக்கூடாதுன்றனால தான் நான் வந்து என்கிட்ட வாங்க வர்றவங்கக்கிட்ட இது இருக்குது இல்லை இதுதான் கலரு சரி அவங்க 4 வாட்டி கேட்டாலும். ஏன்னா இப்போ ஒரு இது போட்டிருந்தேன், ரெட் கலர் அமர்லில்லிஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். சிலர் வந்து ஒயிட் வேணும்ட்டு நான் வச்சுருந்தா நான் கொடுக்க போகிறேன், என்கிட்ட இருக்காதான் இருந்ததை தான் நான் இருந்தால் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இதில் நான் வந்து சொல்ல சரி அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு ப்ரைஸை போட்டு கொடுத்தேன்னா அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செகண்ட் டைம் அவங்க என்கிட்ட வந்து வாங்குவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போது இது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பல்ப் வந்து இப்போது இதிலே பாருங்கள், இந்த பல்ப் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டா அப்படி தான் சைடில் இருக்கிறது எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி சைஸ் இருக்குது. அது இது இதை விட ஒரு அவ்வளோதான், இதே சைஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டில் வந்து வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. சைடில் இந்தனுடைய பல்ப்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குது, இந்த 2 பல்ப்ஸு. இது எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ரெயின் லில்லி கொஞ்சமே சூடாச்சுன்னா அந்த இதெல்லாம் ரெயின் லில்லிஸ் மாதிரி இருக்குது இந்த பல்ப்ஸ். இது அதை விட ரொம்ப குட்டி. இப்போ இது வந்து இதில் பூ வந்திருக்குது, 2 பூ இது. சரிங்களா, இது இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து 250, இந்த கலருக்கு வந்து 250. நான் ரெட் கலரே வந்து 2 கலர் கொடுக்குறேன். இந்த ஷிப்பிங்கோடு நமக்கு நான் 300 சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதோட ப்ளஸ் இந்த மாதிரி கலர் ஒன்று நான் காம்ப்ளிமெண்ட்டாகவும் கொடுக்குறேன். அது பல்ப்ஸ் வந்து நான் சேர்த்தியே ஒன்று ஒன்று கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இந்த பல்ப்ஸ் வந்து 250, ஷிப்பிங் கிடையாது, தனியாக ஷிப்பிங் கொடுத்து. நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரெட் கலரில் ஃபயர் லில்லின் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஷேப்பே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது கலரு. அப்படியே உண்மையிலே ஃபயர் மாதிரி இருந்தது. அப்படி காமிச்சிட்டு இப்படி கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. என்னென்னா நம்ம வந்து அது போல் கொடுக்க மாட்டோம். எது இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பேன். இதை கொடுத்துட்டு அதை மாற்றி கொடுக்கறதே கிடையாது. இது போல் வந்திருக்குது. இது தாங்க நான் பல்பு வாங்கினது. பாருங்கள், 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆகிட்டு எனக்கு பல்பு வந்து எக்ஸ்ட்ரா. இது ஆல்ரெடி நானே காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இது நமக்கு இந்த கலர் வந்திருக்குது. நம்ம இது போல் வாங்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் இருக்குது. யார்கிட்ட எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.